நாகை அருகே ஈன்றெடுத்த கன்றுக்குட்டியை உரிமையாளர் ஆட்டோவில் அடித்து செல்வதை தாங்கிக் கொள்ள இல்லாத பசுமாடு ஒன்று 2 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பாசமழை பொழிந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. நாகை வெளிப்பாளையம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கணேசன் என்பவர் வளர்த்து வந்த பசுமாடு நாகை கடற்கரை சாலை அருகே கன்றுக்குட்டியை ஈன்றது. பசுவை காணாது பல்வேறு இடங்களில் தேடி சென்ற கணேசன் பசுமாடு கன்றுக்குட்டி ஈன்ற நிலையில் இருப்பதை கடற்கரை சாலையில் கண்டார். இதனையடுத்து கன்றுக்குட்டியை தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டிற்கு சென்றார். அப்போது தான் இந்த கன்றுக்குட்டியை உரிமையாளர் ஆட்டோவில் அடித்து செல்வதை தாங்கிக் கொள்ள முடியாத பசுமாடு மா மா என கத்திக்கொண்டு பின்னாடியே துருத்தி சென்றது. ஒரு கட்டத்தில் ஆட்டோவை வழிமறைத்து நின்ற பசுமாடு குட்டியை ஏக்கத்துடன் பார்த்தவாறு ஆட்டோவை தடுத்து நிறுத்தியது. ஈன்றெடுத்த கன்றுக்குட்டியை சிறிது நேரம் கூட பிரிய மனமில்லாமல் பசுமாடு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று பாசமழை பொழிந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது.